லேடி ராமநாதன், லீலாவதி ராமநாதன் அவர்கள் மிகவும் முக்கியமான ஒருத்தர். எந்த ஆளுமைக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பார். அந்த பெண் உள்ளென்று இயக்கிக் கொண்டிருப்பார். எந்த பெரியாக்களை பார்த்தாலும் அவருக்கு பின்னால் ஒரு ஆள் இருப்பார். ஈவன் படிக்காத மனைவியாக இருந்தாலும் கூட அவள் தான் அந்த படித்த பெரியவரை இயக்கிக் கொண்டிருப்பார். அது சர்வசாதாரண உண்மை. அதுவும் கீழத்தையத்தில் மிக முக்கியமான உண்மை. இந்த வகையிலே ராமநாதன் அவர்களை இயக்கிய பெரும் சக்தி லீலாவதி அவர்கள். லீலாவதியினுடைய முற்போக்கு கருத்துக்கள், பெண் சம்பந்தமான கருத்துக்கள், சமூக மாற்றம் சம்பந்தமான கருத்துக்கள் ராமநாதனை தாக்கி இருக்கின்றன. தலையணை மந்திரம் போல அவை அவருடைய காதுகளுக்கூடாக சென்று அவரை இயக்கியிருக்கின்றன போல் தெரிகிறது. ஒரு விஷயத்தை மாத்திரமே குறிப்பிட்டு விட்டு அதனுடைய பேச்சுக்கு செல்லுகின்றேன். சொக்கலிங்கம் அவர்கள் ஈழத்து தமிழ் நாடக என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதிலே குறிப்பிட்டிருக்கிறார், லீலாவதி ராமநாதன் அவர்கள் ராமநாதன் அவர்களுக்கு சொன்னாராம், பெண்களுக்கு நாடகமும் படிப்பீங்கள் என்று சொல்லி. நாடகம் 58 வகையான ஆளுமைகளை தருகின்ற ஒரு கலை. பர்சனாலிட்டி, கன்சன்ட்ரேஷன், தியானம், ஹவு டு டாக், பாடி லாங்குவேஜ், கூட்டாக சேர்ந்து வேலை செய்கிறல், மற்றவருடைய மனத்தை அறிதல், பார்த்த மாத்திரத்தை அவருடைய பாடி லாங்குவேஜை அறிந்தவரையோட ஊடாடுதல், கம்யூனிகேஷன், கம்யூனியன், ஒரு எக்கச்சக்கமான ஸ்கில்லை தருகின்ற இந்த பாடநெறி நாடகமும் அரங்கியல். அந்த நாடகம் அரங்கியலை படைப்பதன் அரங்கியல் நாடகத்தை அவர் அரங்கியல் என்று சொல் அப்பே வரவில்லை. பொன்மன் லேடி ராமநாதன் காலத்தில் தியேட்டர் ஸ்டாடியன் ஒன்று வரவில்லை. ட்ராமா இருந்தது, இங்கிலீஷ் ட்ராமா இருந்தது. இப்போ ட்ராமாவை படிப்பிக்க ஒழுங்கு பண்ணுங்கள் என்று ராமநாதனிடம் அவர் கேட்டிருக்கின்றாராம் என்று சொக்கலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் நாடகத்தை ஒரு குறைந்த அல்லது தேவையில்லாத ஒரு பாடமாக பார்க்கின்ற போக்கு நம்மத்திலே இருக்கின்றது. மியூசிக்கே அவ்வளோ பெருசாக கவனிப்பதில்லை. சயின்ஸ், மேத்ஸ் இதுகளைத்தான் நாங்கள் பெரிதாக கதைக்கின்ற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்திர உலகத்திலே அவைகள் தான் தேவைப்படுகின்றன. எந்திரங்களாக போய்கொண்டிருக்கின்ற நம்மையும் மனிதர்களாக மாற்றத்திற்கு இங்கே மற்றொரு ஹியூமனிட்டி ஸ்டடிஸ் இருக்கின்றது. அதில் நாங்கள் கவனம் செலுத்துவதே இல்லை. காரணம் அது வருமானம் இல்லாத தொழில். வருமானம் இல்லாத பக்கம் வெட்டி பார்க்க விருப்பமில்லை. நாங்கள் எங்கள் கல்வி அமைப்பு மூலமாக ரோபோக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோமோ என்கின்ற துயரம் எனக்கு வருகின்றது. இந்த பின்னணியிலே தமிழர் மத்திய இசைக்கிளை விட்ட முறைமையை நான் உங்களுக்கு பேச வந்திருக்கின்றேன். இந்த உரை ஏறத்தாழ ஒரு 20-25 நிமிடங்களுக்கும் நான் முடித்து விடுவேன். பின்னால் இந்த உரையை நாங்கள் ஆற்றுகையாக காட்டுவோம். இது ஒரு புதிய முறை. ஒரு ஆய்வை எப்படி ஆற்றுகையாக மாற்றலாம், ஒரு ஜனரஞ்சக ஆற்றுகையாக மாற்றலாம். வெறுமனே ஆய்வுகளை செய்துவிட்டு பற்றி கொண்டிருக்காமல் எப்படி ஆய்வை ஜனரஞ்சகமாக மாற்றி மக்கள் மத்தியை முன்னெடுக்கலாம் என்கின்ற ஒரு பரிசோதனை முயற்சி தான் இது. இந்த பரிசோதனை முயற்சியை நான் முதல் இங்கே ஒரு பேராசிரியரிடம் சொன்ன பொழுது அவர் இல்லை அது முறைப்படி தான் நடக்க வேண்டும், இந்த ஆய்வுரை தான் முக்கியம் என்று கூற நான் அவரை கன்வின்ஸ் பண்ணேன். நான் எனக்கு அவர் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் விக்னேஷ் உபேந்திரவிடம் நான் கூறினேன், இப்படி ஒன்று அது நன்றாக இருக்குமே, செய்து பாருங்கள் என்று சொன்னார். அப்புறம் சம்பந்தப்பட்ட பலரிடம் கேட்டு அவர்களுக்கும் விரும்பினார்கள். அப்போ நான் சொன்னேன், என்னோட இந்த மியூசிக், ட்ராமா, டான்ஸ், டீச்சர்ஸை கொஞ்சம் பெற சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் எப்படி ஒரு ஆய்வை ஆற்றுகையாக மாற்றி பார்க்கலாம் என்பதற்கு ஒரு முன்னோடியாக இருக்குமே என்று சொன்னேன். இதுக்கு எனக்கு அனுமதி தந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உரைக்கு வருகின்றேன். இந்த உரை 3 பகுதிகளை கொண்டிருக்கும். 1, தமிழர் மத்தியிலே இசை வளர்ந்த வரலாறு. 2 பகுதி, தமிழ் சினிமா இசை உருவான வரலாறும் அதன் போக்குகளும். கர்நாடக சங்கீதம் படிப்பவர்கள், தமிழ் இசை பண்பாடு படிப்பவர்கள் அல்லது சீதி காத்திரமான இசையை பற்றி கதைப்பவர்கள் சினிமா இசையை பற்றி யோசிப்பதில்லை. அது கொஞ்சம் மோசமான இசை மாதிரி கருதி கொள்கிறார்கள். அப்படி அன்று, சினிமா இசை இன்று மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலியமாகிவிட்டது. அதை நாங்கள் படிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கின்றது. அது எப்படி அந்த பாப்புலரிட்டி, அந்த செல்வாக்கு அது பெற்றது என்று நாங்கள் அறிய வேண்டியிருக்கின்றது. இந்த 3 பகுதி என்னுடைய உரையின் சுருக்கத்தை
ஆற்றிகை வடிவத்திலே நான் தருவேன். முதற் பகுதி தமிழர் மத்தியில் இசை வளர்ந்த வரலாறு, புராதன தமிழர் இசை. நீண்ட வரலாற்று பாரம்பரியம் கொண்ட தமிழ் மக்கள் சங்கீதத்திலும் அறா துரட்சியுடைய நீண்டதூர வரலாற்றினை கொண்டுள்ளனர். இவ்வரலாறு ஆதாரபூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் இன்னும் எழுதப்படவில்லை. ஆங்காங்கிலே சில முயற்சிகள் நடைபெற்றுள்ளன. எனினும் இலக்கியத்துக்கூடாகவும் கல்வெட்டுக்குள்ளாகவும் கிடைக்கும் சான்றுகள் அறா துரட்சியினை இனங்காண உதவுகின்றன. தமிழிசையின் ஆரம்ப வரலாறு பற்றி நாங்கள் பெரிய லிஸ்ட் கொடுப்போம். எங்கிட்ட முதுநாரி, முதுகுருகு, வெண்டாளி, வியாழ மாலையாக வேண்ட நூல்கள் எல்லாம் இருந்து நன்று கூறுவோம். அது ஒரு கற்பனை வரலாறு, ஒழிய யதார்த்தமான வரலாறு அல்ல. ஆனால் இந்த கற்பனை வரலாற்றிலிருந்து யதார்த்தமான வரலாற்றை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்குகின்ற பொழுது எங்கள் மத்தியிலே சங்க இலக்கியங்கள் கை கொடுக்கின்றன. குறிஞ்சி முல்லை மருத நேதலின் நிலத்துக்கூடாக நாங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றோம். ஒரு பரிணாம வளர்ச்சி. குறிஞ்சியிலே வேட்டையாடிய இனம், முல்லையிலே மாடுமேய்த்து, மருதத்திலே வேளாம செய்து, நீதத்திலே வாணிபம் செய்து வளர்ந்த ஒரு பர்ணா வளர்ச்சியை காடுகின்றோம். இதை பர்ணா வளர்ச்சியாக கண்டவர் கமில் சோலபில். அவர் இதை பர்ணா வளர்ச்சியாக காணுகின்றார். இந்த பர்ணா வளர்ச்சி கூடாகத்தான் எங்களிடம் சங்கீதமும் வளர்ந்து வந்திருக்கிறது, பண்பாடும் வளர்ந்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்கள் மத்தியிலே பானைகள் இருந்திருக்கிறார்கள். அது பாதித்தால் தெரியும், நான் சுருக்கமாக கூறுகிறேன். பானைகள் இருந்திருக்கிறார்கள், பண்பாடு வேலை நாட்டம் இருந்திருக்கிறது, வடியாட்டம் இருந்திருக்கிறது, முந்தேற்குறவை, பின்தேற்குறவை, துணங்கை கூத்து, வாடாவள்ளி போன்ற ஆடல் முறைகள், பாடல் முறைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. இங்கே என்ன காணுகின்றோம்னு சொன்னால், ஒரு கூட்டிசை, ஒரு கலெக்டிவ் மியூசிக் தான் எங்களிடம் அதிகமாக இருந்ததை காணுகின்றோம். முதல் சடங்கிலே தான் எங்களுடைய இசை ஆரம்பிக்கின்றது. இந்த காலத்திலே இருந்த இசையை நாங்கள் நாலு இசையாக பிரிக்கலாம். பாணர் இசை, கரண இசை, கரண சடங்கு, நாட்டார் இசை, பாணர் இசை, பரத்தேர் இசை. கரணம் என்ற சடங்கு, சடங்கிலே இருந்து உருவாகிய நாட்டார் இசை, நாட்டார் இசையிலிருந்து உருவாகிய பாணர் இசை, பாணர் இசையின் டெவலப்மெண்ட் பரத்தேர் மத்தியிலே இருந்த அந்த வளர்ந்த இசை. இது பரிணாமம். இந்த பெருநாவேழ்ச்சி நாங்கள் இங்கே மேடையிலே காட்டுவோம். இந்த அடுத்த காலம் சிலப்பதிகார காலம், கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கும் ரெண்டாம் நூற்றாண்டு காலம். இப்போதுதான் தமிழ் இசை மெல்ல வளர்ந்து வருவதை காணுகின்றோம். சிலப்பதிகாரம் நல்ல உதாரணம். சிலப்பதிகாரம் பல இசைகளை பற்றி கூறுகின்றது. முக்கியமாக மாதவி ஆடுகின்ற பொழுது இயற்கப்பட்ட வாத்தியங்களை கூறுகின்றார்கள். ஆமந்திரிகை, எத்தனை விதமான வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. முன்பு ஒரே ஒரு வாத்தியம் தான் இசைக்கப்பட்டது, என்ன, புல்லாங்குழல் மாத்திரம். புல்லாங்குழலே தான் அறியாமல் தோன்றியது. முதல் முதல் தோன்றிய இசை வாத்தியம் புல்லாங்குழல். மூங்கில் கிடந்திருக்கின்றது, மூங்கிலை ஹரி அந்த வண்டு துளைத்திருக்கின்றது, அந்த வண்டு துளைக்குள்ளால் காத்து போய் சத்தம் வந்திருக்கின்றது. அந்த துளையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு அடிப்படை இசையை அவன் கண்டுபிடித்தான். அரி கம்பு ஓதி, அரி துளைத்த கம்பிலிருந்து வருகின்ற இசை என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். அது முக்கியமான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் சுருதி கூட்டுவதற்கு புல்லாங்குழல் தான் பயன்பட்டது, வீணை இல்லை. பின்னால் தான் வயலின் சுருதி பக்ஷெல்லாம் வந்தது. ஹரிகாம்பு அந்த குழல் தான் முக்கியமான ஒன்றாக இருந்தது. பின்னால் சிலப்பதிகாரத்திலே பல்வேறு குழல்கள், பல்வேறு இசைகள் எல்லாம் வர தொடங்கிவிட்டதை காணுகின்றோம். இந்த சிலப்பதிகார இசை முக்கியமான இசை. அப்போது தமிழருடைய பண் இசை ஆரம்பத்திலே இருந்த நாலு வகை பண்ணு மெல்ல மெல்ல வளர்ந்து சிலப்பதிகாரத்திலே உயர்ந்த இசையாக வளர்ந்து விடுவதை காணுகின்றோம். அதிலே ஆச்சியர் குறவை, குன்ற குறவை என்று கிராமிய இசையும் இருந்திருக்கின்றது. தமிழருக்கான ஆச்சிய குறவை இசை இருந்திருக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து வந்த வடவர் உடைய தாக்கத்தினால் வந்த இந்த மாதவி ஆடிய 11 நடனமும் வடமொழி புராண இதிகாச கதைகள் எல்லாம் வந்து கலந்து இன்னொரு வகைக்கு எங்களுடைய இசை மரபு செல்லுவதை காணுகின்றோம். பின்னால் பல்லவர்கள் சோழர் காலத்திலே இந்த கிட்டத்தட்ட அந்த காலத்தை நாங்கள் 8 நூற்றாண்டிலிருந்து 11 நூற்றாண்டுக்கு வரைக்குள் வரையறுக்கலாம். இந்த காலத்தில் சமண பௌத்தர்கள் வந்து விட்டார்கள். அவர்களும் இசையை வளர்க்கின்றார்கள். அவர்கள் இசையை அளித்தார்கள் என்றெல்லாம் பிழையான தகவல்கள். இசையை வளர்த்திருக்கிறார்கள். அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த இசையை தங்களுடைய கைக்குள் எடுத்துக்கொண்டவர்கள் தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும். அவர்கள் அந்த பண்களை
பண்ணிலே பாடி தேவார திருவாசகங்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் அளிக்கின்ற காலம் உண்டு வருகின்றது. தமிழ் இசை என்னொரு திசைக்கு பாய்கின்றது. இந்த சோழகாலம் பல்லவ சோழகாலம் 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லுகின்றது சோழகாலம். சோழகாலத்திலே தேவாரங்களுக்கு பன்னிசைக்கு தொடங்க, பன்னிசை எப்படி அமைப்பென்பதற்கு திருவிருக்கத்தம்புலியூரில் இருந்த பாடினியை கொண்டு வருகின்றான் ராஜராஜ சோழன். அவர் வந்து தேவாரங்களுக்கு பன்னிசைக்கின்றார். எத்தனையோ பண்கள் இருந்து கடைசியாக கொஞ்சம் பண்களை கண்டுபிடித்து தேவாரங்களை அந்த பண்ணுக்குள் கொண்டு வருகின்ற முறையை ராஜராஜ சோழன் செய்கின்றான். ராஜராஜ சோழன் மிகவும் மதிப்புக்குரியவன். காரணம் என்று சொன்னால், அழிந்து போன பண்களை திருப்பி கொண்டு வந்த பெருமை ராஜராஜ சோழனுக்கு உண்டு. சோழகாலத்துக்கு பிறகு 12ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளே தமிழர் இசை இன்னொரு வகை இசையாக மாறுகின்றது. அப்போதுதான் எங்களுக்கு இந்த நாயக்கருடைய ஆட்சி, தெலுங்கருடைய ஆட்சி வந்தபோது கர்நாடக இசை எங்களுக்குள் வருகின்றது. கர்நாடக இசைக்கு மாற்றீடாக பள்ளு இசை, குறவஞ்சி இசை போன்ற நாட்டார் இசையும் தமிழ் இசையும் கலந்து புதிய இசை வடிவங்கள் எங்களுக்கு தோன்றுகின்றன. இதற்குள்ளால் தான் குமரகுருவரர், அருணகிரிநாதர் போன்றவர்கள் வருகின்றார்கள். இந்த 18ஆம் நூற்றாண்டுக்குள் தான் எங்களுக்குள் தியாகராஜ சுவாமி வருகிறார்கள். தெலுங்கு இசை வருகின்றது, வடமொழி இசை வருகின்றது. கர்நாடக இசை தமிழ் இசை அல்ல, அது வடமொழி இசை அல்ல தெலுங்கு இசை என்று வாத பிரதிவாதங்கள் வருகின்றன. தமிழர் மொழியே அல்ல என்று வாத பிரதிவாதம் வருகின்றது. ஈசான தேசிகர் ஐந்து எழுத்தாலான ஒரு பாடை தமிழ், ஒரு பாசை, இந்த என்ன பாசையான்னு கேட்கின்றார். இதிலிருந்து விடுதலை பெற்று தமிழர்கள் தங்களுடைய இசை வளர்க்கின்ற முயற்சி 19ஆம் நூற்றாண்டிலே வருகிறது. அதுதான் தமிழிசை இயக்கமாக வருகின்றது. தமிழிசை இயக்கம் தமிழிலே பாட வேண்டும், தமிழிலே இடம் இருந்தது என்று கூறி வருகின்றது. தியாகராஜ சுவாமிகள் தஞ்சாவூர்லேயே வாழ்ந்தார். அவர் தமிழிசையை படித்துத்தான் அதை கர்நாடக இசையிலே போட்டார் என்கின்ற ஆராய்ச்சிகள்லாம் வர தொடங்கி விடுகின்றன. அதுக்கான ஆதாரங்களெல்லாம் இப்போது சொல்ல தொடங்கிவிட்டார்கள். தமிழிசையே கர்நாடக இசையாக மாறியது என்கின்ற அந்த ஆராய்ச்சிகள் இப்போது அதிகமாக வரத் தொடங்கிவிட்டன. இந்த பின்னணியிலே தான் முத்துத்தாண்டவர் பாடல்கள் வருகின்றன, பள்ளு குறவஞ்சி பாடல்கள் வருகின்றன. இதற்கு சமாந்திரமாக கூத்து பாடல்கள், கூத்திசை, கீத்திசை எல்லாம் வருகின்றது. இந்த காலகட்டத்திலே தான் எங்களுக்கு இன்னொன்று வருகின்றது, பாசி நாடகம். பாசி நாடகம் பாசி பேர்சியாவிலிருந்து வந்தது. அது இந்துஸ்தானி இசையை இசைத்து கொண்டு வருகின்ற பொழுது அதற்கூடாக பல இசைகள் எங்களுக்கு வருகின்றன. கர்நாடகத்து இசைக்குள்ளே பல இசைகள் வந்து போர்கின்றன. கர்நாடக இசை அவற்றை உள்வாங்குகின்றது. உள்வாங்கிய பிறகு அது இசை நாடகங்களுக்கு பாவிக்கப்பட்டு அது மக்கள் மத்தியிலே செய்வதை காணுகின்றோம். பாசி நாடகம் வரைக்கும் இந்த அரிச்சந்திரமாயண கண்டம் அது இதெல்லாம் அந்த நாடகம்தான், மக்கள் மத்தியிலே போகின்றது. இப்படி ஒரு வரலாற்று ஓட்டத்தை காணுகின்றோம். பறந்து போகின்றது. 2ஆம் பகுதி நான் சொல்ல வருவது, இந்த வரலாற்று பின்னணியில் தமிழ் சினிமா இசை நீங்கள் இங்கே வாசித்துக் கொள்ளலாம். முக்கியம், இந்த இவ்வளவு காலம் நாங்கள் பார்த்த இசை வந்தது நிலப்பிரபுத்துவ காலத்தில். நிலப்பிரபுத்துவ காலத்தில் வந்த இசைகள், கடற்கொள்ளை மன்னரை பாடிய இசைகள். சினிமா வந்தவுடன் தன்மையே மாறுகின்றது, அது மக்கள் இசையாக மாறுகின்றது, மக்களை பற்றி பாடுகின்றது. கடுமையான கர்நாடக இசை டைலூட் பண்ணப்பட்டு நெகிழ்த்திப்பட்டு மக்களை கொடுக்கப்படுகின்றது. ஆரம்பத்திலே பாபநாயன் சிவன் வருகிறார். பாபநாயன் சிவன் முக்கியமானவர். அவர் தானே பாட்டலே தானே இசையமைச்சு கொடுப்பார். முழுக்க முழுக்க கர்நாடக சங்கீதம்தான். பின் ஜி ராமநாதன் ஐயர் வருகிறார். பாபநாதன் ஐயர், ராமநாதன் ஐயர், இந்த பிராமணர்களுடைய ஆதிக்கம் இசையிலே அதிகமாக சினிமாவுக்குள் வருவதை நாங்கள் காணுகின்றோம். ராமநாதன், ஜி ராமநாதன் என்ற பாட்டை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போ நாங்கள் இதெல்லாம் பாடி காட்டுவோம் இல்லை சில பாடல்களை. தமிழ் சினிமா இசையில் இந்த காலத்தில் ராஜேஸ்வர ராவ் போன்றவர்களின் வருகையும் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் பங்களிப்பும் முக்கியமானது. அவர்கள் ராமநாதன் அந்த கடும் பிடியை பாபநாசிவம் பிடிக்க கொஞ்சம் டைல்யூட் பண்ணுகிறார். ராமநாதன் என்னும் டைல்யூட் பண்ணி போக்கிசை இன்னும் இசைகளை கலந்து அவர்கள் இன்னும் மென்மையான இசையாக மாற்றுகிறார்கள். இந்த கட்டத்தில் தான் தமிழ் சினிமாவிலே இளையராஜாவின் சகாப்தம் வருகின்றது. இளையராஜா இன்னொரு திசைக்கு போகின்றார். கிடைத்த பல விஷயங்களை கையிலே எடுத்துக்கொண்டு அது இப்படி சொல்லுகிறார்கள், இளையராஜா வட இந்தியாவில்
ஹேம்சாந்தி பிரகாஷ், அனில் பிஸ்வால், நௌசா, பர்மன், நயர், நாயர், சுப்பராமன், சுப்பநாயுடு, வெங்கட்ராமன், கோவிந்தராஜ நாயுடு, சுதர்சனம், பாண்டுரங்கன், தட்சிணாமூர்த்தி, மகாதேவன், தட்சிணாமூர்த்தி, ராஜேஸ்வரராவ், ராமராவ், ஹனுமந்தராவ், சலபத்திராவ், இதெல்லாம் வட இந்திய இசையமைப்பாளர்கள். இவருடைய இசையெல்லாம் உருவாக்கி கொண்டு ஹிந்துஸ்தானி கர்நாடகம் நாட்டார் இசை என்பன முப்பெரும் இசை மரபுகளுடைய இந்த பரதகண்டத்தில் உள்வாங்கிக் கொண்டு எல்லா மரபுகளையும் உள்வாங்கிக் கொண்டு நாட்டார் மரபையும் கொண்டு வருகிற அந்த இடத்திலே தான் இளையராஜா பெரிய ஆளாக மாறுகின்ற. இத்தனைக்கும் இளையராஜா பண்ணப்புறத்தில் இருந்து வந்த மிக பிற்போக்கான சமூகத்தைச் சேர்ந்த பையன். ஒரு மேல் தட்டத்திலே இருந்த சங்கீதத்திலே எங்கிருந்து வந்து ஒருத்தன் கையிலே எடுத்துக் கொள்ளுகின்றான். திகச்சு போகின்றது சமூகம். பெருநதிகள் கொண்டு வந்து சேர்க்கும் பல வகை நரம்மூலிகைகள் மகாநதியில் கலந்தது போலவே மேற்சொன்ன அத்தனை இசை மேதைகளின் இசை மற்றும் அவர்களது நிறைவேறாத ஆசைகள், கனவுகள், கற்பனைகள் இளையராஜாவின் இசையால் நிறைவேறியுள்ளன என்று சொல்லலாம். ஒரு இசையமைப்பாளர், கம்போசர் என்ற சொல்லுக்கு முழுமையாக அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் இளையராஜாவையே இந்தியாவின் ஒரு ஒட்டியொரு கம்போசர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இளையராஜா பெரிய ஒரு இசையமைப்பாளராக வருகின்றார். எல்லா தமிழ் இசைகளையும் உள்வாங்கி இசையவர் அமைக்கின்றார். அவருடைய பாடல்கள்லாம் இப்போ நாங்கள் பாடி காட்டுவோம். இந்த காலத்தில் தான் ரகுமான் வருகின்றார். இளையராஜா பண்ணப்புறத்திலிருந்து வர ரகுமான் இஸ்லாமியனத்திலிருந்து வருகிறார். அவரும் இந்த எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்ளதோடும் அவர் உலக இசையை எடுத்துக்கொள்கின்றார். மிடில் ஈஸ்ட் இசை, மத்திய கிழக்கு நாடுகளின் இசை, வெஸ்டர்ன் இசை, இதையெல்லாம் உள்வாங்கி தமிழ் இசையை இன்னொரு பகுதிக்கு இளையராஜா கொண்டு செல்கின்றார். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பின்னால் இருக்கின்ற பொருளாதார விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தை இளப்பிரபுத்துவ சமூகத்திலே பழைய இசை வந்தது. முதலாளித்துவ யுகம் வர இந்த பார்சி இசையும் அதோடு ஆரம்ப சினிமா இசையும் வந்தது. முதலாளித்துவத்தின் வளர்ச்சி காரணமாக சாதாரண கிராமிய மக்கள் மேலே வர அதன் பின்னணியிலே இளையராஜா மேலே வருகின்றார். இன்று நாங்கள் வாழ்வது மல்டிநேஷனல் கம்பெனிஸினுடைய தயவில். அந்த மல்டிநேஷனல் கம்பெனியினுடைய அந்த தேவையை பூர்த்தி பண்ணுபவராக இளைய ரகுமான் வருகின்றார். எங்களுடைய பொருளாதார மாற்றங்களுக்கும் இந்த இசைக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமையை காணலாம் போல் இருக்கிறது. இந்த பின்னணியோடு இப்போது அந்த இசையாற்றுகையை நாம் தொடங்குவோம்.